ஹலோ சிதன கேமிங். அன்னைக்கு நம்ம போட்டோட டூ ப்ளூ டெக்ஸ் சாப்டர் நைனோட ப்ரிவியூ, அதாவது இயர்லி ஸ்பாயிலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்தா நம்ம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு புருட்டோ ஃபேனாக இருந்தீங்கன்னா, இன்டர்நெட்டை வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு அனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ வழக்கம் போல் புருட்டோ வந்து பார்த்தா கவாக்கி எதிர்க்கிற மாதிரியும் இந்த பேனலை வந்துட்டு பார்த்தா அஃபீஷியலாகவே இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்பாயிலர்ஸ் இன்னுமே வரல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இந்த சாப்டர் நைனோட டிஸ்கஷன், ப்ரிடிக்ஷன் அண்ட் வந்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பார்த்தலாம். ஸ்பாய்லர் வரப்போ நான் வீடியோ போடுவேனா அப்படின்றது தெரில, பட் ஆனால் சாப்டர் வந்துனே வந்து பார்த்தா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இப்போ லெஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் வந்த விஷயத்தை பார்த்தா நம்ம வந்து பார்த்தா பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த ப்ரிவியூ இருக்குல்ல, இது வந்துட்டு எல்லா மங்காஸ்க்குமே வந்து பார்த்தா வர்றது கிடையாது. ஏன்னா இதே மாதிரி வந்து நீங்கள் கடைசியாக டிராகன் பால் சூப்பருக்கு தான் பார்த்துருப்பீங்க. டிராகன் பால் சூப்பரில் கூட டிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ட்ரா பண்ண அந்த இனிஷியல் டிராயிங்ஸை மட்டும் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் லீக் பண்ணிவிடுவாங்க. அது வந்து நிறைய பேஜஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் புருட்டோவில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சாப்டரில் உள்ள ஒரு பேஜையே வந்து பார்த்தா நமக்கு வந்து ப்ரீவியூவாக காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த வருஷத்தில் நமக்கு வந்துட்டு இந்த சாப்டர் வரதுக்கு முன்னாடியே பொருட்டோ வர்சஸ் மிச்சுகி ஃபைட் வந்து நமக்கு ப்ரீவியூ காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொருட்டோ அண்ட் சாஸ்கியோட அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா பண்ணிட்டதுக்கான காரணம் அப்படின்றதே டூ ப்ளூ வோர்டெக்ஸ் சூப்பர்ட்டு போய் ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபேன்ஸுக்குன்னு வந்து பார்த்தா ஹைப் எத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தெல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேனல், அதாவது இந்த ஒரு ப்ரிவியூ மங்கா பேஜ் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டருக்கே ஒரு ப்ரிவியூ மாதிரி வந்துட்டு பார்த்தோம் ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்துருந்தானுங்க. அதை வந்துட்டு நம்ம பார்த்தலாம். இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், போன சாப்டரில் எந்த கேரக்டர்ஸோட முடிச்சிருந்தாங்களோ அவங்கள தான் காட்டியிருக்காங்க. ஹிடாரி, ஜூரா அண்ட் ஹிமாவாரி. ஸோ எஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கானுங்க. அதில் ஒன்று வந்துட்டு நருட்டோவை தேடி போயிட்டு யாரோ ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்தனா சடனாக வந்துட்டு இந்த ஜூரா அப்படின்ற வந்து மீட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தா வந்து நருட்டோட பொண்ணு தான். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த சூழ்நிலையை எப்படி வந்துட்டு பார்த்தா ஹிமாவாரி எதிர்கொள்ள போகிறாங்க? ஒரு ஈவில் ப்ரெசன்ஸே வந்துட்டு பார்த்தா ஹிமாவாரியை வந்துட்டு சேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வோர்டெக்ஸ் ஆஃப் டெஸ்டினி தட் கோஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டூ ப்ளூ வோர்டெக்ஸ் அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்றதே வந்துட்டு பார்த்தா நிறைய புருட்டோ ஃபேன்ஸுக்கு தெரியாமல் தான் இருக்காங்க. அதாவது டூ ப்ளூ வோர்டெக்ஸ் அப்படின்றது வோர்டெக்ஸ்னால் ஸ்பைரல் தான். பட் ஆனால் இந்த டூ ப்ளூ வோர்டெக்ஸை வந்து யாரை வந்து பார்த்தா குறிப்பிடுறாங்க அப்படின்றது இன்னுமே வந்துட்டு பார்த்தா நிறைய ஃபேன்ஸில் வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியல. அது வந்து காக்கியும் பொருட்டோமா இல்லை பொருட்டோ ஹிமாவாரியுமா அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு அது பொருட்டோன்னு ஹிமாவாரியா மட்டும்தான் வந்து பார்த்து இருக்க முடியும். ஏன்னா டூ ப்ளூ வர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ முன்னாடி ஹீரோவாக இருந்தது நருட்டோ தான். அண்ட் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தா நருட்டோக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்குது அப்படின்றதே பொருட்டோ அண்ட் ஹிமாவாரி தான். பொருட்டோ ஓவர் போர்டு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தா ஹிமாவாரிக்கு சரியான ஹைப் ஏற்றுறாங்க. அவங்களுக்குள்ள டெய்ல் விஷாக்கிற இருக்குது. அண்ட் அவங்க வந்து பார்த்தா ஜிஞ்சிருக்கின்னு ஜூரா சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஓவராலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோவோட ஃபேட்டை ஒரு வகையில் வந்துட்டு பார்த்தா கேரி பண்ணுறதும் நம்ம ஹிமாவாரி தான். ஸோ இதெல்லாத்தையும் கேட்குறதுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறது போடுற வேற லெவலாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு அந்தர்பிலிட்டி அடிக்கிற மாதிரி ஒரு டைலாக் கொண்டு வருது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நருட்டோட பொண்ணை ஹிமாவாரி இருந்தாலும் ஹிமாவாரியை பொறுத்தளவுக்கு அவங்க அப்பாவை கொண்டது அப்படின்றது புருட்டை தான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தா காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் அப்படி தான் வந்துட்டு பார்த்தா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் நம்ம ஹிமாவாரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட புருட்டை என்ன பண்ணுறானோ தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சர்னோட தான் வந்துட்டு வந்தால் பேசியிருப்பாங்க. என்னதான் அவர் தான் வந்துட்டு அவங்களோட அப்பாவை கொண்டாங்க அப்படின்ற ஒரு ஆம்னி போட்டன்ஸில் வந்து இம்மாரி கேஸ்ட் ஆயிருந்தாலும் கூட. ஸோ ஓவராலாக இந்த சாப்டர் நைனில் வந்துட்டு பார்த்தா இவங்களோட இன்ட்ராக்ஷனும் சரி, இப்போ இவங்க கொடுத்த இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் படி தான் வந்துட்டு பார்த்தா இந்த சாப்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தா எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி ஃபர்தராக நம்ம அடுத்து வந்துட்டு பார்த்தா பேனலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றனால அதோட சேர்ந்து வந்துட்டு பார்த்தா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேனலில் வந்துட்டு பார்த்தா புருட்டோ அண்ட் கவாக்கி ரெண்டு பேர்த்தோட கன்ஃபரண்டேஷன் வந்துட்டு பார்த்தா இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தா டெல்டா இருக்காங்க. ஸோ டெல்டா இருக்கும்போது தெரிய வேணாமா? ஸோ போன சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக புருட்டோ வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஜூரா அப்பியர் ஆன உடனே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஹிமாவாரி மீட் பண்ணுறது விஷயத்தை எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக புருட்டோ இந்த இடத்துல ஒரு விதத்தில் வந்துட்டு பார்த்தா ஹிமாவாரி ரெஸ்கியூ பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்தா போனவரை இங்கே வரணும் அப்படின்றதுக்கான அவசியம் என்ன? இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்த்தா இந்த வில்லேஜ் விட்டே போனாப்பில் இப்போ வரதுக்கான ரீசன் அப்படின்றதே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா ஹிமாவாரியை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான். பட் ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, டியூ டு ஆம்னி இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஹிமாவாரியோட அண்ணனாக இருக்கிறது அப்படின்றது இப்போ கரண்ட்லி கவாக்கி தான். ஸோ அதனால் இந்த இடத்துல புருட்டோ என்ன ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு பார்த்தா ஹொக்காகி கில்லர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பார்த்தா அவருக்கு மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நடந்தது அப்படின்றதே வந்துட்டு பார்த்தா நம்ம நருட்டோவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான். இருக்கிறப்போ புருட்டோவே வந்துட்டு பார்த்தா திருப்பி வந்து கோனாவுக்கு வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காக்கி கூட வந்துட்டு பார்த்தா நெருக்கு நேரம் நின்றுருக்கான் அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்தா புருட்டோவை தடுக்கிறதுக்காண்டி
தாண்டி தன்னோட டோஜெட்ஸு அபிலிட்டி மூலமாக வந்து பார்த்தா சாக்ரா ராட்ஸ் அண்ட் புருட்டோ கெங்ஸ்டா வந்து பார்த்தா ஒரு ராப்ல. அண்ட் இதை விட்டதுல ஒரு பெரிய டிஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம புருட்டோ டேக்கிள் பண்ணது தான். புருட்டோ இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு அவர் டேக்கிள் பண்ணுறதுல ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னாலும் கூட வந்து பார்த்தா, முன்னே வந்துட்டு புருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்தா இந்த சாக்ரா ராட்ஸை வந்து பார்த்தா புருட்டோ வந்து டேக்கிள் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமாசிலாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ரிஷிக்கு லெவலில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். இருக்கிறப்போ டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடியே வந்து பார்த்தா டேமான் வந்துட்டு இந்த சாக்ரா ராட்ஸ் எல்லாத்தையுமே கச்சின்னு வாயில் வந்து பார்த்தா கவுற அளவுக்கு இவன்கிட்ட வந்து சரியான பவர் இருக்கும். ஸோ டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி இருக்கிற பொருட்டோ வந்து இசிக்கி லெவலுக்கு வந்து பார்த்தா பவர் லெவல் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டேமான் வந்து இசிக்கியோட பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தா தாராளமாக சொல்லலாம். இதே நம்ம ஓஜி நருட்டோ அண்ட் சாஸ்கேவால் வந்து பார்த்தா இந்த சாக்ரா ராட்ஸ்லாம் வந்து பார்த்தா எதிர்கொள்ளவே முடியல. நருட்டோவுக்கு வந்துட்டு பேரியான் மோடு வந்து பார்த்தா தேவைப்படுச்சு இந்த ஒரு சாக்ரா ராட்ஸ் வந்து பார்த்தா கேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ புருட்டு இந்த விஷயத்தை நீ சீப்பாக பண்ண விஷயத்தை நான் சீப்பிலே பண்ணிட்டேன் பத்தியாடா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தா டேக்கிள் பண்ணி விட்டுருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மங்கா பேஜை பார்த்தோன்னே எனக்கு வந்து பார்த்தா கவாக்கி நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அண்ட் அடே, நீ புருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ மாசாக இருந்த, டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஆமணி படம் சொன்னதுக்கப்புறம் நீ வேறு லெவலாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஒரு சாப்டர்லேயும் அடிமேலடி வாங்கிட்டு இருக்கேடா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்ன பரிதாபம் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் கவாக்கியை காட்டும்போது ஏதாவது ஒரு மொழியில் அடிச்சு படுக்க போட்டுறானுங்க. அண்ட் இதே மாதிரி தான் வந்து பார்த்தா அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. அப்படி இருக்கும் வரிசையில் இந்த இடத்துல வந்து பார்த்தா புருட்டோவும் நம்ம கவாக்கி வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணி ஓவர் போட வந்து பார்த்தா இருக்காப்புல. ஏன்னா புருட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒட்ஜுஜுகி தான், காக்கி மாரி கிடையாது. காக்கி வந்து இடைப்பட்ட டைம் ஸ்கிப்பில் வந்து ட்ரைனிங் எடுத்துருப்பாரா அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தா பெருசாக காட்டலை. பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு புருட்டோ, புருட்டோ வந்து சரியான ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒசுஜுகி ஃபைலாம் பண்ணி இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம் புருட்டோவை பொறுத்தளவுக்கு நடந்திருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, புருட்டோ அண்ட் காக்கி ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஈக்குவலான ஒரு பவர் லெவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை தான் வந்து பார்த்தா பேலன்ஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி தான் வந்து பார்த்தா டைம் ஸ்கிப் முன்னாடி வரையுமே போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தா புருட்டோ வந்து இந்த இடத்துல காக்கியோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காப்புல. அப்படி இருக்கிறப்போ புருட்டோ அண்ட் காக்கி அஃபிஷியலாக வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோடில் காமிச்ச மாதிரி சண்டை போடும்போது அவர் வந்து பார்த்தா எப்படி பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாரு அப்படின்றது வந்து பார்த்தா ஸ்டில் மிஸ்டி மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இசிக்கியோட டோஜெட்ஸும் இசிக்கியோட பவர்ஸை தான் வந்து பார்த்தா அசை காமாசியில் வச்சிருக்காரு அப்படின்றனால அதன் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தா ப்ரிடிக்ட் பண்ணலாம். அண்ட் அப்படி இருக்கிறப்போ இவங்க கூட வந்துட்டு பார்த்தா டெல்டா இருக்காங்க. ஐ திங்க் டெல்டாக்கு இந்த சாப்டரில் பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேஜில் மட்டும்தான் அவங்க இருக்காங்களே தவிர இவங்களை பற்றி நான் ஃபர்தராக வந்து பார்த்தா உள்ளே போக விரும்பலை. ஏன்னா லைக் கண்டிப்பாக டெல்டா வந்து முன்னாடி இருக்கிறத விட ரொம்பவே பவர்ஃபுல் தான். ஏன்னா முன்னாடி இருக்கும்போது வந்துட்டு நருட்டோ கீக்குள்ள வந்து சண்டை போட்டிருப்பாங்க, நருட்டோ வந்து இவங்களை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. பட் திருப்பி மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமும் டெல்டா வந்து பார்த்தா இப்போ கண்டிப்பாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் முன்னே விட வந்து இருந்திருப்பாங்க. சரி, ஓவராலாக சாப்டர் லைனில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூரா அண்ட் ஹிமாவாரி ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் என்னெல்லாம் பேச போகிறாங்க. ஒருவேளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நருட்டோவோட சாக்ராவை தேடி நருட்டோ தேடி தான் இந்த இடத்துல வந்தாங்க. இப்போ நருட்டோ இல்லாமல் ஹிமாவாரி இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கான டார்கெட் அப்படின்றது நருட்டோ தான். நருட்டோ கொல்லணும், சம்திங் சிமிலர் டு நருட்டோ மேலே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் ஹிமாவாரி இந்த இடத்துல இருக்கிறப்போ ஹிமாவாரி வந்து அவங்க மேலும் என்ன பண்ணுவாங்க, அட்டாக் அப்படின்றது தாண்டி மேபி கிட்னாப் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை ஹிமாவாரி ரெஸ்கியூ ஆர்க் எதுவும் நடக்குமோ என்னவோ. ஸோ இந்த விஷயத்தை சென்ஸ் பண்ணி தான் புருட்டோ கோனாவுக்கு வந்திருப்பாப்பில். அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தா அப்படியே காக்கி வந்திருப்பாண்டே உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சாப்டருக்கு வந்துட்டு பார்த்தா ப்ரிவியூ விட்ட அந்த ஒரு சீன் வந்து பார்த்தா நடந்திருக்கும். புருட்டோ வந்துட்டு பார்த்தா அந்த சாக்டர் ராட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டேக்கிள் பண்ணி விட்டுருப்பாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காக்கி நம்ம புருட்டோட பவர் லெவலில் ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இனிமே பவர்ஃபுல்லானோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா அவர் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர் ஹிமாவரியை சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஹிமாவரியை பற்றி தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஹிமாவரி தான் வந்து பார்த்தா இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டு, ஒரு ஸ்பாட்லைட் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தா குராமாவே இவங்க மூலமாக தான் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு ஸ்பாய்லர்ஸ் வரும்போது என்னென்ன ஆக்சுவலாக சாப்டர் நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் 9ல் நீங்கள் வந்து பார்த்தா ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்ப்பா, நான் அதை வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கும் தோணலை. அது என்ன அப்படின்றத வந்து பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாப்டர் 9க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க புருட்டோ ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.